ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்னைக்கு 19வது நாள் கடந்து வந்துட்டோம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பல இடங்களில் நம்ம வந்து ஷேர் பண்ணி மக்களோட நம்ம ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வு நமக்கு பரவ ஆரம்பிச்சு. எல்லாருக்கூடையும் இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மீடியாஸ்லையாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், விலகி இருங்க, கையை நல்லா கழுவிக்கோங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி சுத்தமும் நட்பும் சுத்தமும் ஒரு ஒரு நம்மளை அறியாமல் நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இது. வெளியே எங்கேயுமே போகலை, மார்க்கெட்டுக்கு போகலை, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பார்த்தா எனக்கு அவ்வளோ பரபரப்பாக இருக்கும், எதை வாங்க எதை விடனே ஒரு தெரியாத ஒரு மனநிலைக்கு வந்து வேணாங்க. அப்படி ஒரு அது ஒரு ஏக்கமாக மாற ஆரம்பிச்சிச்சு. எப்போ நம்ம வெளியே போவோம், சூரியனை எப்போ பார்ப்போம், தெருவில் நடக்கக்கூடிய நாய்களெல்லாம் எப்போ பார்ப்போம், பறவைகளை எப்போ கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படிலாம் ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய வேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போனால் ஒரு காய்கறி மார்க்கெட்டே என் வீட்டுக்கு முன்னாடி. என்னுடைய மனசில் இருக்கிற பேச்சு ஒலி வந்து கேட்டுக்கும் போல அதனால் ஒரு காய்கறி வேனே வந்துச்சு. பார்த்தா எனக்கு சந்தோஷத்து தலகால் புரியல. அந்த பசங்களை எல்லாம் எங்கேயோ பார்த்த ஞாபகம், மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பாங்க போல, நாங்கள் மொத்த கடைக்காரங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா முகம் மூடி போட்டுக்கோங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் கிராஸ் பண்ணி வரும்பொழுது ஒரு பாட்டில் நுமுறை இல்லாட்டினா ஒரு தூக்கு பாத்திரம் நுமுறை எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோங்க, தாகத்துக்கு தாகமும் ஆச்சு, கிருமியை விரட்டக்கூடிய ஒரு இதுவும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பேச்சு கொடுக்கறதே ஒரு ஆனந்தமாக இருந்தது. காய்கறியை பார்த்தா என்னெல்லாம் வச்சுருந்தாங்க, கருணக்கிழங்கு வச்சு, அது ரொம்ப நாள் பார்த்து ஏக்கமாக போன கருணக்கிழங்கு இருந்தது, பீக்கங்காய் இருந்தது, சின்ன பாவக்காய் இருந்தது, அந்த சின்ன பாவக்காயெல்லாம் என்னை பார்த்து கண்ணச்சி விட்டுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறைய காய்கறி நம்ம வழக்கமாக ஒரு சைக்கிளில் வர்றவங்களாம் கொண்டு வரத்தான் செய்கிறாங்க. பீட்ரூட்டு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறி தான் இதை பார்த்து 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 போர் அடித்து போச்சு. அப்போ இந்த காய்கறியிடம் புது புது காய்கறி, வாழைக்காய், இது ஒரு கருணக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிலாம் பார்க்கும்போது நான் என்னுடைய ஆசைக்கு என்னென்ன வாங்குவோம், சின்ன வெங்காயம் இவங்க பெரிய பெரிய வெங்காயமாக கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கோம்போ நார்த் இந்தியன் ஸ்பெஷல் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் வச்சுருக்கலாம், பட் இன்னைக்கு இருக்கட்டும், நம்ம வந்து நான் ஏற்கனவே பிளான் பண்ணது சண்டே வந்து நார்த் இந்தியன் கோம்போ, ஒரு கீ ரைஸும் ஒரு தால் மக்கனி அது செய்வோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால வந்து பீக்கங்காயை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னா கூட நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு நேற்றுக்கு காலிஃப்ளவர் வாங்கினேன், அந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் இதோட நான் ஆட் பண்ணி இந்த மூணு டிஷ்ஷையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு நினைக்கிறேன். உளுத்தம்பருப்பு நேற்று ராத்திரியே ஊற வச்சுட்டேன், உளுத்தம் பயறு பருப்பு இல்லை பயறு, அதோட சேர்த்து இந்த ராஜ்மா இதையும் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு வேணுங்கிற தக்காளி பியூரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக இது பண்ணி இது வெந்நியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ மேரினேட் பண்ணணும். ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வேக போட்டுட்டு இந்த உளுந்தை வந்து நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன், நல்லா கழுவி ஊற வச்சு இப்போ காலையில் எழுந்திரிச்சு இதையும் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் இது மட்டும்தான் இன்றைக்கி வைக்கிறேங்கிறதுனால கொஞ்சம் நிறையா இருந்தாலும் பரவாயில்ல, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, இந்த ஒரு சின்ன பட்டை, ரெண்டு ஏலக்காய், தேவையான அளவுக்கு ஒரு அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுட்டு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன், இதோட
இதில் மூணு தக்காளி பழத்தை வந்து பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸோட கொஞ்சம் பெருசு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு வேக உளுந்து வெந்துக்கிட்டு இருக்குது, வேக போட்டிருக்கோம். இப்போ பாஸ்மதி ரைஸையும் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சும்மா உலை வைக்கிற மாதிரியே உலை வச்சுருக்கேன். நான் உப்பு போட்டு வேக வச்சிடுறேன். இப்போ காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணிடுவோம். குட்டி குட்டியாக நான் இது பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், இது வேணுங்கிற அளவுக்கு மைதா மாவு. இந்த அளவுக்கு கடலை மாவு போதும்னு நினைக்கிறேன், சரியாக வரும். இது இப்போ இருக்கட்டும், நம்ம எண்ணெயில் போடும்போது தண்ணியை தெளிச்சுக்கிடுவோம். இப்போ போட்டோம்னா அது ஊறிக்கிட்டு எண்ணெயை குடித்தாலும் குடிக்கும். சத்தம் வந்ததும் எடுக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. நான் இன்னும் ஒரு சத்தம் வச்சுக்கிறேன். ஏன்னா நல்லா குழைய வேகணும். அதை இப்படி பரப்பி போட்டுவோம். அப்போ தான் உதிர உதிராக இருக்கும். இப்போ ஜீரா ரைஸை தாளிச்சிடும். தேவையான அளவு இவ்வளவு ஜீரகத்தை போட்டு ஜீரகம் வெடிக்கட்டும். சாதத்தை வெடிக்கட்டும். ஜீரா ரைஸ் ரெடி. இனி அடுத்து இதை பார்ப்போம், மக்கனி. நல்லா குழைய வந்துருச்சு. இதை வந்து நல்லா குழச்சி விட்டுறணும். நான் இதில் கொத்தமல்லி தழை போட்டுட்டேன். நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு இதுலன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றுக்கிறேன்னா எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுது. இந்த நேரம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்து அவங்கவுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு தோணுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் போடணும்னு தோணுது. இது ஃபுல்லாக பட்டர் இருந்ததுன்னா பட்டரில் போடணும். பட்டர் இல்லை, அதனால நான் நெய்யில் போடுறேன். நான் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தால் மக்கனி ரெடி. ஒரு வித்தியாசமான, எப்போவுமே ரெகுலராக நம்ம காய்கறிகள் சாப்பிட்றதுக்காட்டிகள் இன்றைக்கி ஒரு நாள். இது உளுந்து வந்து நல்லா ஹெல்த்தியானது எல்லாருக்கும் இப்போ தெரியும். அதனால் வந்து இதை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நமக்கும் வந்து வித்தியாசமாக சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். அடுத்து வந்து நான் காலிஃப்ளவர் ரோஸ்ட் போட்டுறேன். இது தண்ணியை தெளித்து பினஞ்சால் போதும். நிறையா போட்டோம்னா பஜ்ஜி மாதிரி போயிடும். அதனால் இது வந்து கோட் ஆகிக்கணும் அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம். குட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் காலிஃப்ளவர்.
இன்றைக்கி லஞ்சு ரொம்ப சிம்பிளானது, வேலை வந்து குயிக்காக ஒரு 20 நிமிஷத்தில் முடியக்கூடியது. ஜீரா ரைஸு, நான் காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் சொல்லியிருந்தேன், அது ஆம்லெட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்றைக்கி சண்டேங்கிறதுனால போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன். அதனால் இது நிறைய அப்படியே நிறைஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக ஜீரா ரைஸுக்கும் தால் மக்கனிக்கும் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். அருமையான தால் மக்கனி, ஜீரா ரைஸ், காலிஃப்ளவர் 65 ஆம்லெட், இது போதும் சண்டேயை வந்து குதூகலப்படுத்துறதுக்கு. ஒன் பாட் குக்கிங்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து இப்போ 4 வாரமாக ஒன் பாட் குக்கிங் தான். போன வாரம் டொமேட்டோ ரைஸு, இந்த வாரம் கீ ரைஸு, டெய்லி சப்பாத்தி, ஒரு குழம்பு, ஒரு காய். ஆனால் அதை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சமைக்கிறோம், எவ்வளோ லோ கேலரிஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரீ கேலரிஸ், நாளைக்கு வந்து வெரி லோ கேலரிஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறிகளை வச்சு நம்ம சமாளிக்கிறோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பரிபூர்ணமாக இப்போ வந்து அனுபவிக்கிறோம்.